எனது பெயர் ராஜ்குமார். நான் வந்து வரிச்சுவடி கிராமம். எனக்கு வந்து வேளாண்மை துறையில் வந்து மாற்றுப்பயிர் செய்யணுன்ட்டு கேழ்வரக சொன்னாங்க. அதனால் என்னோடய தோட்டத்தில் வந்து நான் வந்து எப்போதுமே காய்கறி, கத்திரி, வெண்டி, கொத்தரை இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போதைக்கு மாற்றுப்பயிருக்கு நான் மாறி வந்திருக்கேன். ஒரு 1/2 ஏக்கர் செய்யலான்ட்டு வேளாண்மை துறையில் சொல்லியிருந்தாங்க. 1/2 ஏக்கருக்கு நான் செஞ்சுருக்கேன். கேழ்வரக எப்படின்னாக்கா மேட்டுப்பாத்தி அமைச்சு ஒரு 20 நாளில், ஒரு 15லேருந்து ஒரு 20 நாளில் நம்ம வந்து அதை வந்து நாற்று விட்டு அதை வந்து நம்ம வந்து சமன்படுத்தி நடவு செய்யணும். நடவு நட்டு ஒரு 20 நாளில் என்ன செஞ்சால் ஆளை விட்டு நடவாளை விட்டு களை வெட்டி பயிர் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். களையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னன்னாக்கா இதுக்கு வந்து நீர் ஆகாரம் வந்து கம்மி தான். இது நீர் வந்து எப்படின்னாக்கா வாரத்துக்கு ஒரு நட தான். லேசாக நம்ம இது மணல் பகுதி தான், அது உப்பு பகுதி, அதில் வந்து நல்லா வருது. நீங்கள் வந்து இது வந்து காரைக்கால் பகுதியில் வந்து எல்லோருமே வந்து பயிரிடலாம். இது மாட்டு பயிர் இதுக்கு வந்து வரலாம், ஏன்னா நல்ல மகசூல் வருது. நாங்கள் வந்து அந்த திட்டத்தில் வந்து நாங்கள் வந்து வேளாண்மை துறையில் வந்து அப்பப்போ வந்து எங்களை வந்து அணுகிட்டு இருந்தாங்க, அப்பப்போ வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அது மூலயமா நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அறுவடை டைமில் வந்துட்டுருக்கு. அறுவடை டைம்னாக்கா இப்போ தான் முத்துன கதை தான் இருக்குது. இப்போ வந்து அறுவடைக்கு தயாரான நிலையில் இருக்குது. செலவு வந்து இது வந்து கம்மி தான். இது வந்து இப்போ காய்கறி இதோட வந்து செலவு வந்து இது ரொம்ப கம்மி தான். இது ஆனால் ஈல்டு வந்து அதிகமாக வருது. அதனால் வந்து இது வந்து இடுப்பெல்லாம் வந்து வேளாண்மை துறையிலே எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. கேழ்வரகு, அடி உரம், பெட்லிசர் உரம் அதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் நான் வந்து களைக்கொல்லாம் யூஸ் பண்ணல, உரத்தெல்லாம் நான் யூஸ் பண்ணேன். ஆனால் கம்மியான உரம் தான். ஒரு 10 நாளைக்கு ஒரு முண்டு டிஏபி யூரியாவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா சாம்பிளுக்கு தான் நம்ம பார்க்குறோம், இப்போ மொதல் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் வந்து இப்போ நல்ல முறையில் இருக்குது எனக்கு. இது வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம் இதை. ஏன்னா இது சிறுதானியம் வந்து இப்போதைக்கு எல்லோரும் வந்து சிறுதானியம் தான் பயன்படுத்துகிறாங்க. இடையில வந்து பஞ்சகாவியம்லாம் அடிக்கலாம். பஞ்சகாவியம்னாக்கா ஒரு 15 நாளைக்கு ஒரு முண்டு, 10 நாளைக்கு ஒரு முண்டு பஞ்சகாவியம் அடிச்சிங்கனாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். பயிர் வந்து நல்லா தரமாக வருது. நம்ம இது வச்சுட்டு கிராமத்துக்கு நல்லாயிருக்கு, கரைகள் பகுதிக்கும் நல்லாயிருக்கும். இது ஏன்னா உப்பு பகுதியிலையும் நல்லாயிருக்கு. இது உப்பு தண்ணிலையும் உப்பு பகுதியிலனாக்கா கொஞ்சம் நல்லா இதாக வருது. ஏன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு முண்டு தண்ணி அடித்தா போதும். இது தண்ணி அதிகமாக தேவையில்லை. இப்போ 60 நாளையில் என்னோடய பயிர் இருக்குது. என் பெயர் முரளிதரன். காரை மாவட்டம் நெடுங்காடு கும்மியன் புத்தக்குடி கிராமத்தை சேர்ந்த விவசாயி. 2020ஆம் ஆண்டில் இந்த தடவை நாங்கள் வந்து கேவுரு சாகுபடி பண்ணியிருக்கிறோம். எதுக்காக இந்த கேவுரு சாகுபடி பண்ணிருக்கிறோன்னா, முன்னாடிலாம் கடைமடை பகுதிக்கு குறுவைக்கு தண்ணி வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் ஆழ்குழாய் கிணறுகள் மூலமாக குறுவை சாகுபடி பண்ணோம். சமுதாய கிணறுகளும் கவர்மெண்ட் மூலியமாக நிறையா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள நீரின் தன்மையும் உப்புத்தன்மையாக கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால மாற்றுப்பயிர் செய்வோம் என்ற அரசாங்கத்தின் பரிச்சாத்த முறையில் செய்ததை நான் வந்து இந்த வருஷம் நான் வந்து ஒரு 1/2 ஏக்கரில் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஒரு அளவுக்கு சக்ஸஸாக இருக்குது. இன்னும் நிறையா தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விளைச்சலை பெருக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு எனக்கு. இப்போ கவர்மெண்ட்டில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினேன். இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் களிமண் சார்ந்த பகுதியாக இருக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை செஞ்சேன். நான் எப்படி செஞ்சேன்னா, முதல்ல நல்லா புழுதி நாத்தாங்காலுக்கு புழுதி வரும்போது நல்லா டிராக்டர் விட்டு புழுதி அடிச்சுட்டு பின்பு கை டிராக்டரை கொண்டு நல்ல பொடியாக அணைக்கிட்டு அதில் நீர் பாய்ச்சி நாற்றை பறித்து நட்டேன். 1 அடிக்கு ஒரு பட்டம் போட்டு எப்போதும் நம்ம நாற்று நடுற மாதிரி நட்டோம். எனக்கு ஓரளவுக்கு நல்லாந்தே. இதில் என்னென்னா களை கட்டுப்பாடு கொஞ்சம் பார்க்க வேண்டியது இதற்கு இருக்கிறது. அதுலேயும் நம்ம இப்போ அதுக்கு பெஸ்ட், அதாவது வந்து களைக்கொல்லிகளை முன்னாடியே யூஸ் பண்ணோம்னா குறையும். நான் முதல்ல அந்த களைக்கொல்லியை யூஸ் பண்ணலை, ஆட்களை கொண்டு களை எடுத்தோம். இந்த புறம் அனுபவம் வந்ததுனால இன்னும் அடுத்த தடவை எப்படி பண்ணலான்னு இடையில கோண வீடர் ஓட்டி பார்த்து ஒரு இடத்துல செஞ்சு பார்த்தேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இப்போது விளைச்சலும் நல்லபடியாக இருக்கிறது. ஆழ்குழாய் கிணறுல உள்ள தண்ணீரை கூட நம்ம சிக்கனமாக பயன்படுத்தி ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் 90 நாள்லேருந்து 110 நாளுக்குள்ள குறுவையை மறந்துட்டு இதை நல்லபடியாக செய்யலாம். உணவு பழக்கத்தில் எல்லாருமே இப்போ கேழ்வரகு, ராகி இதுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு இந்த வருஷத்தை பொறுத்தவரை கவர்மெண்ட் நமக்கு எல்லா ஈடுபொருள் படுத்துக்கு செஞ்சுருக்காங்க, ஈடுபொருள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த வருஷம் வந்து இதில் நாங்கள் என்னென்ன
நம்ம தொழில்நுட்பத்தில் இன்னும் என்ன முன்னேற்றத்தை பண்ணி இன்னும் விளைச்சலை பெருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. வணக்கம், எனது பெயர் ஆர். கணேசன், துணை வேளாண்மை இயக்குனர் மற்றும் செயலாளர் காரைக்கால் மார்க்கெட் கமிட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடம். பொதுவாகவே விவசாயத்தில் விவசாயிகள்கிட்ட ஒரு பயிரை சாகுபடி செய்யுங்க அப்படின்னு வேளாண் துறையின் மூலமாக நம்ம வேண்டுகோள் வைக்கும்போது விவசாயிகள் பலவிதமான பிரச்சனைகளை முன்வைக்கின்றார். முக்கியமாக தண்ணீர் பற்றாக்குறை, உரப்பற்றாக்குறை, அப்புறம் ஆட்கள் பற்றாக்குறை, இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க. நீங்கள்லாம் சொல்கிறீங்க சார், நிறைய தொழில்நுட்பங்கள் கொடுக்குறீங்க, வேளாண் துறை மூலயமா தொழில்நுட்பம் கொடுக்குறீங்க, கல்லூரி மூலயமா தொழில்நுட்பம் கொடுக்குறீங்க, கேவிக்கு மூலயமா தொழில்நுட்பம் கிடைக்குது, டிவியில் வருது, ரேடியோவில் வருது, நியூஸ் பேப்பரில் வருது, தொழில்நுட்பங்கள் எங்கேயும் நிறைய கிடைக்குது, நாங்களே எங்களுடைய அனுபவத்திலையும் நாங்கள் சாகுபடி செஞ்சிட்ருக்குறோம், இதெல்லாம் ஓகே தான். ஆனால் நாங்கள் விளைவித்த பொருளை எப்படி சந்தைப்படுத்துது, எங்கே கொண்டு விற்கிறது, யாருக்கிட்ட விற்கிறது, எப்படி விற்கிறது, இந்த மூன்று கேள்விகளுக்கு நாம் பதிலளித்து விட்டோம் என்றால் வேளாண்மையிலேயே விவசாயிகள் வெற்றி பெற்றுவிடுவார்கள். இதை தான் நாங்கள் வந்து வேளாண் துறையில் இப்போ பெரிய முயற்சியாக நாங்கள் இதை எடுத்துக்கிட்டுருக்கிறோம். ஏன்னா சந்தைப்படுத்துதல் என்பது வந்து மிகப்பெரிய பிரச்சனை இப்போ இருக்கிற காலகட்டத்தில். பொதுவாகவே வேளாண் துறையானது இப்பொழுது இந்த சந்தைப்படுத்துதல், அதாவது விளைவித்த பொருளை விற்பனை செய்வதிலே என்னென்ன சங்கடங்கள் இருக்கின்றது, அந்த சங்கடங்களை எல்லாம் எப்படி நிவர்த்தி செய்வது என்பதிலே இப்போ நாங்கள் வந்து முழு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதற்கு புதுவை அரசு வேளாண் துறை இதில் வந்து முழுமையாக ஈடுபடுத்திகிட்ருக்கு. அதற்கு ஒரு உதாரணமாக கடந்த ஆண்டு சம்பா பருவத்திலே சாகுபடி செய்யப்பட்ட நெல்லை விற்பதிலே விவசாயிகள் பெரிய சங்கடங்களை அனுபவித்தார்கள். ஏனென்றால் உள்ளூர் வியாபாரிகள் அறுவடை செய்த நெல்லை குறைந்த விலைக்கே எடுக்கக்கூடிய சூழ்நிலை நிலவியது. இதை கருத்தில் கொண்டு புதுவை அரசு முயற்சி மேற்கொண்டு அவர்கள் விளைவித்த அந்த நெல்லை இந்திய உணவுக் கழகம் மூலமாக கொள்முதல் செய்வதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அது வெற்றிகரமாகவும் நடைபெற்றது. அது மட்டுமல்ல, மற்றொரு உதாரணமாக தற்போது காரை பகுதியிலே பருத்தி சாகுபடியானது கடந்த ஆண்டை விட 2 மடங்கு பரப்பளவு அதிகமாக சாகுபடி செய்யப்பட்டது. இது என்ன காரணம் என்றால், கடந்த வருடம் சாகுபடி செய்யப்பட்ட பருத்தியினுடைய விலையானது கிட்டத்தட்ட 1 கிலோவானது 50 ரூபாயிலிருந்து 55 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டது, உள்ளூர் வியாபாரிகளால் கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் இந்த வருடம் அந்த சூழ்நிலை தலைகீழாக மாறிவிட்டது. சாகுபடி பரப்பு அதிகமாகிவிட்டது, ஆனால் கொள்முதல் விலையானது மிக குறைவாகவே இருந்தது. உள்ளூர் வியாபாரிகளால் 1 கிலோவுக்கு ரூபாய் 28-33 ரூபா வரைக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. இது வந்து இந்த கோவிட் சமயத்தில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக விவசாயிகளுக்கு இருந்தது. அதை கருத்தில் கொண்டு வேளாண் துறையானது அதனுடைய ஓர் அங்கமான நம்மது மார்க்கெட் கமிட்டியின் மூலமாக இந்த பருத்தியை கொள்முதல் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதனுடைய முயற்சியாக நாம் இந்த வருடம் கிட்டத்தட்ட 3000 குவிண்டால் அளவுக்கு பருத்தியானது மார்க்கெட் கமிட்டி மூலமாக கொள்முதல் செய்ய ஏலத்தில் வைக்கப்பட்டு நல்ல விலைக்கு, அதாவது 1 கிலோவானது 40 ரூபாயிலேருந்து 45 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டது. இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. இது ஏன் சொல்கிறேன் என்றால், இப்பொழுது உற்பத்தி செய்த பொருளை விற்பனை செய்வதில் ஏற்படுகின்ற அந்த சங்கடங்களை நீக்கும் விதமாக வேளாண் துறையின் மூலமாக எடுக்கப்பட்ட முயற்சி இது. இதை தான் நான் சொல்கிறேன். எனவே இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் வேளாண் துறையின் மூலமாக இப்போ மாற்றுப்பயிர் திட்டத்திலே இப்பொழுது நம்ம குறுவை மற்றும் முன் சம்பா பருவத்திலே நம்ம வந்து இந்த கேழ்வரகு சாகுபடியை நம்ம வந்து மேற்கொள்ளலாம் என்று விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.
அதன் அடிப்படையிலே காரைக்கால் பகுதியிலே கிட்டத்தட்ட 21 இடங்களிலே இந்த செயல் விளக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. புதுவையில் உள்ள மார்க்கெட் கமிட்டியிலே சில வியாபாரிகள், அதாவது இந்த சிறுதானிய பயிர்களை கொள்முதல் செய்யக்கூடிய வியாபாரிகளை நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறோம். அவர்கள் வந்து ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். காரைக்கால் பகுதியிலே விளைவித்த அந்த கேழ்வரகுகளை நாங்கள் கொள்முதல் செய்கிறோம், நல்ல விலைக்கு நாங்கள் கொள்முதல் செய்கிறோம் என்ற ஒரு வாக்குறுதியை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதையும் இங்கே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, விழுப்புரம் இந்த பண்ருட்டி போன்ற மார்க்கெட் கமிட்டியிலே இந்த கேழ்வரகானது சந்தைப்படுத்தப்படுகிறது. அங்குள்ள வியாபாரிகளும் நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறோம். அவர்களும் வந்து இங்கே வந்து இந்த கேழ்வரகை வந்து கொள்முதல் செய்வதற்கு உறுதியளித்திருக்கிறார்கள். எனவே விவசாயிகள் இந்த கேழ்வரகை வந்து விற்பனை செய்வதிலே எந்த அச்சமும் தேவைப்பட தேவையில்லை. வேளாண் துறையானது அதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறோம். எனவே கண்டிப்பாக இங்கே ஒரு வாக்குறுதியை நாங்கள் அளிக்கிறோம். உங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட கேழ்வரகை கண்டிப்பாக நல்ல விலைக்கு மார்க்கெட் கமிட்டி மூலமாகவே விற்பனை செய்வோம். அது மட்டும் இல்லாமல் தற்போது மின்னணு சந்தை என்று ஈனம் என்ற திட்டத்தின் மூலமாகவும் இதை விற்பனை செய்வதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். எனவே விவசாயிகள் அச்சம் கொள்ள தேவையில்லை. உங்களுடைய விளைவித்த கேழ்வரகை கண்டிப்பாக நல்ல விலைக்கு விற்று கொடுப்பதற்கு சந்தைப்படுத்துவதற்கு நாங்கள் இந்த சமயத்தில் உறுதியளிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.